அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்தூ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்லாஹ் தாலா இந்த உலகத்தை முதன் முதல்ல எதற்காக படைத்தான் அப்போது உலகம் படைக்கும்பொழுது இன்ன விஷயங்கள் நடந்துச்சு உலகத்தோட தோற்றத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் அல்லாஹத்தாலா தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்தி பார்க்க ஆசைப்பட்டான் அதனால இந்த உலகத்தையும் படைத்தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையுமே அல்லாவுடைய அறிவு ஞானத்தின்படி அல்லாஹு எல்லாத்தையும் உருவாக்கினா அதிலிருந்து அல்லாஹு எதை செய்யணும் அப்படின்னு நாடுறானோ அதை பார்த்து குன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும் உடனே அந்த பொருளோ இல்ல அந்த காட்சியோ உடனே அது உண்டாகிடும் வானம் பூமி சூரியன் சந்திரன் கோள்கள் கடல்கள் மலைகள் தாவரங்கள் விலங்குகள் போன்ற எல்லா விஷயங்களையுமே அல்லாஹால உருவாக்குனா பிறகு நெருப்பிலிருந்து ஜின் இனத்தையும் ஒளியிலிருந்து மலக்குகளையுமே அல்லஹால படைத்தான் இறுதியாக அல்லாஹ் மனிதனை படைத்தான் பூமியிலிருந்து அல்லாஹ் மண்ணை எடுத்து அதை தண்ணீரில் குலைத்து அறுபது அடி நீளம் உள்ள ஒரு உருவத்தை அல்லாஹாலா அமைச்சான் பிறகு அல்லாஹ் அதில் ரூஹ ஊதி மனிதன ஆக்கினான் அதுதான் ஆதமலிகல்லாம் அவர்கள் உயிர் ஊதிய பிறகு ஆதமலைகிலம் அவங்களுக்கு சஜிதா செய்யும்படி மலக்குமார்களுக்கு அல்லஹால உத்தரவிட்டான் எல்லா மலக்குகளுமே அப்போ சஜிதா செஞ்சாங்க இப்லீஸ் மட்டும் சஜிதா செய்யல இப்லீஸ் வந்து ஒரு ஜின் இருந்த சேர்ந்தவனாக தான் இருந்தான் அப்போது மலக்குகள் கூட தான் அவன் இருந்துட்டு இருந்தான் அதெல்லாம் இப்லீஸ் இடத்துல நீ ஏன் ஆதமலிகளம் அவங்களுக்கு சஜிதா செய்யல அப்படின்னு கேட்டதற்கு என்ன நெருப்பால் படைச்சிருக்க அவரை நல்லா படைச்சிருக்க அதனால நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு இப்லீஸ் வந்து அல்லா இடத்துல சொல்றான் அல்லாவுடைய பேச்சை மறுத்து பெருமை அடித்துட்டு இருந்தனால தாலா அவனை சபிச்சு விண்ணுலகத்திலிருந்து பூமிக்கு வந்து தூக்கி எறியப்பட்டான் அப்போ இப்லீஸ் அல்லா இடத்துல தனக்கு கேமத் நாள் வர நீண்ட வயசு வேணும் அப்படின்னு கேட்டான் அல்லாஹ் உலக முடிவு நாள் வரும் வரைக்கும் அவனுக்கு நீண்ட ஆயில வந்து கொடுத்தான் அப்போது இப்ளிஸ் அல்லாஹத்தாளாவிடத்துல என்ன சொல்றான் அப்படின்னா நான் மக்களை தீய வழியில தான் நான் அவங்கள அதிகமாக செலுத்துவேன் அவங்களை நல்ல வழியில செலுத்தாம நான் வந்து தடுத்துருவேன் அப்படின்ட்டு சொல்கிறான் அதற்கு நல்லா சொல்கிறான் உன்னையும் உன்னை பின்பற்றியவர்களையும் நரகத்தில் நான் தள்ளுவேன் அப்படின்ட்டு இப்ளீஸ் இடத்துல நல்லா தலா சொல்கிறான் பிறகு ஆத மலகிவசல்லம் அவர்களை அல்லாஹ் சுவனத்துல வாழ செஞ்சான் அப்போ அவர்களுடைய அவர்களின் மனைவியான ஹவ்வா அலகிவசல்ல அல்லாஹால உருவாக்கினா இரண்டு பேருமே ஸ்வர்கத்தில ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துட்டு இருந்தாங்க அப்போ அல்லாஹத்தாலா இருவருக்குமே ஒரு கட்டளையிடுறான் இந்த ஸ்வர்கத்துல இருக்கக்கூடிய எல்லா பழங்களையும் சாப்பிடுங்க ஆனா இந்த ஒரு மரத்தை மட்டும் சாப்பிடாதீங்க அல்லாஹு தாலா அவங்களுக்கு கட்டளையிடுறான் ஆதம் அலிகுவ அவங்க மீது பொறாமை கொண்ட இப்ளீஸ் என்ன செய்கிறான் அப்படின்னா ஆதமலிகாசலம் அவங்களிடத்துல பல ரூபத்தில் வரான் அப்போது என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மரத்தில் இந்த மரத்தோட பழத்தை நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மலக்குமார்களாக ஆயிடு ஆயிடுவீங்க இல்லை அப்படின்னா ஸ்வர்க்கத்துலேயே தங்கிடுவீங்க அதனால தான் அல்லாஹாலா தடுத்தான் அப்படின்ட்டு அல் அல்லாவும் மேலே சத்தியம் செஞ்சு அவங்களிடத்துல போய் கூறுறான் அப்போது ஆதமலிகாசலம் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அல்லாவுடைய கட்டளையை மறந்து அந்த மரத்தோட பழத்தை வந்து அதனால் அதனால தாலா அவர்கள் மீது கோவப்பட்டு என்ன செய்கிறான் அப்படின்னா அவங்கள பூமிக்கு வந்து அனுப்பிடுறான் பின்பு அல்லாஹ் விடத்துல அவங்க அதிகமாக மன்னிப்பு கேட்கவே அல்லாஹ் அவர்களை மன்னித்து நபியாகவும் ஆக்கினான் ஆதம் அலிஹசல்லம் அவர்களையும் ஹவ்வா அலிவா அவர்களுக்கு நிறைய பிள்ளைகள் வந்து பிறந்தாங்க அவங்க மூலமாக தான் மனித இனம் வந்து இந்த பூமியில பெருகுச்சு அப்போ இந்த ஒரு சம்பவம் வந்து அல்லாஹு உலகத்தை உருவாக்குனப்போ நடந்த ஒரு சம்பவமாக இருக்குது மேலும் அல்லாஹு மக்களை நல்வழிப்படுத்த அடுத்தடுத்து சமுதாயமும் உருவாச்சு அவர்களுக்கு ஒவ்வொரு நபியையுமே அனுப்பினா அந்த வரலாறுலையும் நம்ம பார்க்கலாம் இன்ஷா இன்ஷால்லாம் அலாமலை வரமத்துலாஹி வபர்கூ